Hello students, welcome to Max and Tamil Channel. Exercise 2.5 7th Sem. எதுவுமே கொடுக்கல, only statement கொடுத்துருக்காங்க. Statement வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், சம் பண்ண போறோம். If 9 times 9th term, நான் சொல்றதை வச்சே நீங்க புரியும். 9 times 9th term is equal to the 15 times 15th term. Show that 6 times 24th term is 0. Okay, yeah? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. First ஒரு part இருக்கு. 9 times 9th term is equal to 15 times 15th term. The nth term. Nth term. அப்படி வந்தால் என்ன formula? Tn equal to a plus n minus 1 into b. இப்போ 9 times 9th term. 9 times 9th term. 9 times 9th term. Okay, புரிஞ்சுச்சா? 9 times 9th term t9 equal to 15 times 15th term. புரிஞ்சுச்சா? 15 times 15th term. இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு என்ன கிடைக்கணும், என்ன கண்டுபிடிக்கணுமா? 6 times 24th term is 0. அப்போ 6 times t24 equal to 0. 6 times 24th term is 0. இதை தான் நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும், 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் ஜீரோன்னு சொல்லி காமிக்கணும். சரி, இருக்கட்டும், இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம எது எழுதியிருக்கோம், 9 டேர்ம்ஸ் 9th டேர்ம், 15 டைம்ஸ் 9 டைம்ஸ் 9th டேர்ம், 15 டைம்ஸ் 15th டேர்ம். புரியுதா? தெளிவாக கொஞ்சம் சம நிதானமாக வாசிட்டு அதுக்கு என்ன எழுதணுங்கிறத பார்த்துக்கலாம். சரி, இதை எப்படி எழுதுவீங்க? 9 tn-க்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. அப்போ t9-க்கு என்ன எழுதுவோம்? a plus n என்னது? 9 minus 1 into d. 15. a plus n என்ன இருக்கு? 15. 15 minus 1 into d. அப்போ எப்படி எழுதலாம்? 9 a plus 9 minus 1, 8d equal to 15, a plus 15 minus 1, 14d. தெரியவா புரிஞ்சுச்சா? இப்போ 9 ஆல மல்டிப்ளை பண்ணு. 9a plus 9 8s ஆ 72d. ஓகேயா? இப்போ 15a plus 15 into 14. 15 into 14 நமக்கு 210d. தெளிவா தெரிஞ்சுச்சாமா? 9a 9 into a 9a 9 into 8 72d. 15 into a 15a 15 into 14 210d. இப்போ எல்லாத்தையுமே ஒரே சைடு நான் கொண்டு வரப்போம். எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், ஒரே சைடு. 9a பிளஸ் 72d மைனஸ் 15a மைனஸ் 210d ஈக்குவல் டு 0. இது இங்கே இருக்குது, இதை இந்த சைட் கொண்டு வரேன். இந்த 210d-ஐ இந்த சைட் கொண்டு வரேன். 15a எங்கே கொண்டு வரும்போது? மைனஸ் 15a. 210d எங்கே கொண்டு வரும்போது? மைனஸ் 210d. இப்போ 9a மைனஸ் 15a இருக்கு இல்லையா? 15ல 9 போச்சுன்னா எவ்வளவு? மைனஸ் 6a. ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் கிரேட்டர் நம்பர் என்னது? மைனஸ். இப்போ 72d மைனஸ் 210d. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? 210லேருந்து 72 என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 8. 10ல 2 போனால் 8, 0, 3, 138d ஈக்குவல் டு 0. ஓகேயா?
புரிஞ்சுச்சா? 15 மைனஸ் 15 பிளஸ் 9 மைனஸ் 6 மைனஸ் 210 பிளஸ் 72 மைனஸ் 138 டி ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதுறோம்? மைனஸ் 6 ஈக்குவல் டு இந்த 138 டி அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 138 டி. சரி, நமக்கு இது அவசியம் இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்படி இருக்குது, நம்ம மைனஸை வெளியே எடுத்துடுறோம். மைனஸை வெளியே எடுத்துட்டா என்ன வந்துடும்? 6a பிளஸ் 138 டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ 6a பிளஸ் 138 டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிச்சு. மைனஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த 6க்கும் 138க்கும் காமனாக என்ன எடுக்கலாம்? 6 எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி கவனிங்க, எதை ஞாபகம்? 6 times 24th term. 6 times 24th term ஈக்குவல் டு ஜீரோ. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். 6 times 24. அப்போ 6 காமன் எடுக்கிறோம். 6 காமன் எடுத்தால் ஏ பிளஸ் 23 டி ஈக்குவல் டு ஜீரோ. கிடச்சிச்சா? தெளிவாக புரிஞ்சிச்சா? மைனஸை ஃபஸ்ட்டு காமன் எடுத்தேன், அப்புறம் 6 காமன் எடுத்திருக்கேன். காமனாக எடுத்தால் ஏ பிளஸ் 23. இது இப்படி வருமா? T24னு கிடைக்குமா? 6 into, இப்போ நான் எழுதுறத கவனிங்க, ஏ பிளஸ் 23 எப்படி எழுதுறேன்? 24 minus 1 into D. 23 நல்லா கவனிங்க, 23 எப்படி எழுதுறேன்? 24 minus 1 into D. இப்போ நல்லா கவனிங்க, TN எப்படி எழுதுவோம்? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 into D. அப்போ T24 எப்படி எழுதுவோம்? ஏ பிளஸ் 24 minus 1 into D. TN ஏ பிளஸ் என் மைனஸ் 1 into D. அப்போ T24 எப்படி எழுதுனா? ஏ பிளஸ் 24 minus 1 into D. 23 எப்படி எழுதியிருக்கோம்? 24 minus 1 into D. அப்போ நமக்கு இப்படி பண்ணுற இதை வச்சு இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிச்சிடும்? 6 times of T24 ஈக்குவல் டு ஜீரோ. இதை தான் இந்த ஃபுல் இதை எப்படி எழுதுகிறோம்? T24 எழுதுறோம். புரியுதாமா? எப்படி கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க, இதை கொஞ்சம் கவனமாக பண்ணிவிட்டு இந்த இடம் வந்துடுது. இது நமக்கு 6 அப்படி வந்துட்டாலே நம்ம ஆன்சரை பண்ணிடலாம். ஏன் 6 times 24th term? 6 times 24th term. இப்போ 6 வெளியே எடுக்கும், ஏ பிளஸ் 23 டி வந்துடுது. இப்போ 23 எப்படி எழுதலாம்? 24 minus 1 into D. Therefore 6 times of 24th term ஈக்குவல் டு ஜீரோ. ஹென்ஸ் ப்ரூஃப். கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னால் எவ்வளோ முடியுமோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், கற்று தந்திருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 marks அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.